இந்திய கடலோர காவல் படகின் தலைமை இயக்குநர் ராகேஷ் பால் சென்னையில் நேற்று மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 59. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த அவருக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் ராகேஷ் பால் உயிரிழந்தார். தகவல் அறிந்ததும் அவரது உடலுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதேபோன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அவருடன் வந்து மரியாதை செலுத்தினார். ராகேஷ்பால் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், திறமையான அர்ப்பணிப்புள்ள அதிகாரியின் இழப்பு பெரும் துயரம் என்று குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய கடலோர காவல் படையின் தலைமை இயக்குநர் ராகேஷ்பால் தலை சிறந்த ஆளுமையாக பணியாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய கடலோர பாதுகாப்பு பணியில் அவரது பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்று அமித்ஷா தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.